வணக்கம் மக்களே, ஸ்க்ராமோட ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் அப்படியே அந்த புது வைஷ்ணு ஹெட்லைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பழைய ரிங்லேயே அப்படியே வந்து வைஷ்ணு நியூ ஹெட்லைட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஹெட்லைட்லேயே வந்து டாப்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கரெக்டாக அந்த ரிங்கோட டாப் சைடில் வச்சுட்டு அந்த ரிமூவ் பண்ண கிளிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4 to 5 கிளிப்ஸ் இருக்கும், மறக்காமல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, இந்த பேக் சீட் கவுல் ஒன்று இருக்கும் ஹிமாலயன்ல ஸ்க்ராம்லலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் சின்ன ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஹோல் வந்து ஸ்க்ராம்ல ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம வைஷ்ணு ஹெட்லைட் மாட்டிருக்கனால அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி தான் ஆகணும். அந்த எதுக்குன்னா, இந்த அடாப்டரும் இந்த சாக்கெட்டும் வெளியே வர்றதுக்காக இந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணால் தான் அந்த ஹெட்லைட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஹோலை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வாட்டர் ப்ரூஃபிங்காக ஏதாவது டேப் பண்ணிவிட்டு, இல்லை நார்மல் இன்சுலேஷன் டேப் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஒயரிங் ஹார்னஸ் கிட் வந்து பேட்டரியிலேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. சேஸில் டைட் பண்ணிவிட்டு அப்படியே ஹெட்லைட் வழியாக நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ அந்த சுவிட்சும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயரிங் ஹார்னஸ் அப்படியே டோட்டலாக ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதுதான் சுவிட்சோட சாக்கெட்டு. அப்புறம் இந்த ஆல்ரெடி நாங்கள் சார்ஜர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ஒயர் அது டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட சாக்கெட் வந்துடும். ஓகே, இதுதான் அந்த சாக்கெட்டு. இதில் வந்து இப்போ நம்ம ஹெட்லைட் ஒன்றா ப்ளக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ப்ளக் பண்ணியாச்சு, அதே மாதிரி ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக வண்டி கீ ஆன் பண்ணால் வெறும் ஒரு டிஆர்எல் மட்டும் தான் எரியும். அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டிங்கன்னா ஒயிட் கண்டினியூஸ் ஆகிரும், செகண்ட் எல்லோ, தேர்டு வந்து இந்த மிக்சட் ஆஃப் எல்லோ அண்ட் ஒயிட் வரும். ஸோ இப்படி தான் நம்ம கலரை சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் மெத்தடு வைஷ்ணுவில். அதில் டைரெக்டாக எடுத்து நம்ம ஹெட்லைட் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒயர் மட்டும் கரெக்டாக அந்த பேட்ரிலேருந்து வர ஒயர்லாம் கரெக்டாக சாக்கெட்லாம் கரெக்டாக போட்டிருக்கா டேக் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் லாங்காக கொண்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒயரிங்கில் ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ கரெக்டாக டேக் பண்ணிவிடுங்க. மொத்தம் 3 ஸ்க்ரூ தான் ஹெட்லைட்டில், சைடு 2 கீழே இருக்க 1. கீழே இருக்க 1 போட மறந்துடாதீங்க, அதுதான் மெயின். அந்த ஸ்க்ரூ ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க கரெக்டாக. அப்போ ஆஸ் யூஷுவல் சைடு 2 ஸ்க்ரூவும் போட்டிங்கன்னா முடிஞ்சது. ஹெட்லைட்டோட பவர் வேணால் இப்போ செக் பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஆர்எல் மட்டும்தான் எரியும். அந்த வைஷ்ணு ஹெட்லைட்டோட சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டால் தான் லைட் ஆன் ஆகும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் போட்டால் ஒயிட்டு, செகண்ட் டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் வரும். தேர்ட் டைம் வந்து மிக்சட் ஆஃப் எல்லோ அண்ட் ஒயிட், லைட் எல்லோ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெத்தடு, இப்படி தான் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணணும். பவர் எப்படி இருக்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டிஆரில் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் லோ பீமு. உங்களுக்கு பேரலாக ஹைபீம் கூட அப்படியே ஒர்க் ஆகும். ஸோ பவர் கொஞ்சம் லென்த்து வேணும்னா த்ரோ வேணும்னா நம்ம ஹைபீம் போட்டுக்கலாம். இது ஒயிட்டு, இது எல்லோ, இப்போ வந்து எல்லோ அண்ட் ஒயிட். அகெயின் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ஒயிட்டு, இது வந்து எல்லோ, இது வந்து லைட் எல்லோ. ஸோ இப்படி தான் வைஷ்ணு ஹெட்லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற மெத்தட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.